ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மை ஸ்வீட் ஹவுஸ் அன்பர்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு ருசியாக இருக்க மீன் குழம்பு எப்படி பண்ண போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சின்ன வெங்காயத்தை நம்ம எடுத்துக்கணும். சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால நான் இதுலேயே நான் எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்களா எவ்வளோ சின்ன சின்னதாக வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி வந்து தக்காளியுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மீன் குழம்புக்கு புளியை நல்லா கரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணும். நம்ம எவ்வளோ அதிகமாக நம்ம புளி சேர்க்குறோம்னா, நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு வந்து புளி சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீன் குழம்பு வந்து எந்த மீனாக இருந்தாலுமே வந்து இந்த குழம்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எல்லா மீனுக்கும் வந்து இந்த ஒரே ப்ரொசீஜர் தாங்க. ஸோ இதே மாதிரியே வந்து நீங்கள் கட்டலாம் மீன், எந்த மீனானாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வாங்கியிருக்க மீன் என்ன மீன்னா பாறை மீன் வாங்கியிருக்கேன். இந்த பாறை மீனில் தலையை மட்டும் வந்து நான் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி அதில் மஞ்சத்தூள் தடவி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து நம்ம அந்த மண்டையோட பகுதியை மட்டும்தான் நம்ம இப்போ குழம்புல ஆட் பண்ண போகிறோம். வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து முழுசாக உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நம்ம எண்ணெயில் வந்து இப்போ அந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கிட்டோம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டோம். அதை நம்ம வதக்குறப்பயே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கமே. ஸோ வந்து என்னென்னா நல்லா வதக்குனதுக்கப்புறமா தக்காளி வந்து மிக்சியில் வந்து அரைச்சி கூட ஊற்றலாம். நம்ம இந்த மீன் குழம்புக்கு ஊற்றுறதுக்காக நம்ம வந்து புளிக்கரைசல் கரைச்சி ஊற்றுனோம்ல, நம்ம அதை வடிகட்டி எடுத்துகிட்டு அதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள், நம்ம வந்து கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நான் ஆட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வெங்காயம் வதக்கிட்டு எடுத்ததுக்கப்புறமா வந்து தக்காளியும் சேர்த்து அதோடு சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி மீன் குழம்பு பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நானும் அதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். நம்ம பார்த்திங்களா, நான் சொன்ன மாதிரியே மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த கலவையை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அந்த மீனுக்காக நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியோடு இதோடு மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து அந்த பச்சை வாடை போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கிட்டு அதை நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மீனை கடைசியாக ஆட் பண்ணணும். ஒவ்வொரு சிலவங்க மீன் குழம்பு ரொம்ப தண்ணியாக பண்ணுவாங்க. ஸோ வந்து ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க. நான் வந்து ரொம்ப தண்ணியாக பண்ண மாட்டேன். ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி பண்ணுவேன். ஆனால் மேக்ஸிமம் கெட்டியாக தான் பண்ணுவேன். ஸோ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதை நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக வந்து வெங்காயம் ஆல்ரெடி நான் வந்து வதக்கி எடுத்து வச்சுருந்தேன், அதை பக்கத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இப்போ வந்து மீனை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அந்த நம்மளுக்கு வந்து அந்த பிரிஞ்சு வர்றதுக்கான இது. இப்போ எனக்கு கொஞ்சம் கெட்டியாக நான் வேணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு கொஞ்சம் கெட்டியாக வர்றதுக்காக நான் தனியாக வெங்காயம் தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதை வந்து இதோடு கொஞ்சம் ஆட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து பார்த்திங்களா, அது கலந்து விட்டுட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கணும். அதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை மேலே தூவி விட்டுக்குவேன். ஒரு க்ரீன் சில்லியை நீள்வாக்கில் கட் பண்ணி அதையும் அதோட சேர்த்துக்குவேன். இது சேர்த்ததுக்கப்புறம் வந்து அதோட காரம் வந்து ரொம்பவும் அதிகமாக இல்லாமல் மைல்டாக இருக்கும். இப்போ வந்து தலைப்பகுதியை நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள். என்ன பாருங்கள், பிரிஞ்சு வருது. இப்போ மீன் ஆட் பண்ணுறதுக்கு சரியான டைம். ஸோ வந்து இந்த டைமில் தான் நம்ம வந்து என்னென்னா மீனை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து நம்மளுக்கே அந்த வந்து மீன் குழம்போட ஸ்மெல் வரும். இதோட மாங்காவும் ஆட் பண்ணியிருக்கனால இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். கரண்டியை வச்சு கிண்டாதீங்க. ஸோ இப்போ நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய்.